கட்சிகளுக்கு நிதி கொடுக்கும் முறையான தேர்தல் பத்திரம் முறைய உச்ச நீதிமன்றம் ரத்து செஞ்சதுக்கு அப்புறம் அதை இவ்வளவு நாள் நிர்வகிச்சுக்கிட்டு வந்திருக்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து நேற்று மாலைக்குள்ளேயே வந்து இதுவரைக்கும் யார் யாருக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க, எவ்வளவு எலக்ட்ரல் பாண்டுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க. இதன் அடிப்படையில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒட்டுமொத்த தகவல் திரட்டையுமே வந்து உச்ச நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட 22,217 எலக்ட்ரல் பாண்டு இதுவரைக்கும் வந்து வாங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து 22,030 எலக்ட்ரல் பாண்டு வந்து ஆல்ரெடி வித்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டோம். மீதி இருக்கிற 187 அந்த எலக்ட்ரல் பாண்டு மட்டும் படமாக்கப்படலை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இது யார் யார் எந்தெந்த கார்பரேட் கம்பெனி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எந்தெந்த கட்சிகளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒட்டுமொத்த தகவல் திரட்டையுமே ஒரு பென்ட்ரைவில் போட்டு உச்சநீதிமன்றத்துக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை உச்சநீதிமன்றம் இந்த தகவல் எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு அதை வெளியிடும் பட்சத்தில் இப்போ வரப்போகிற இந்த மக்களவைத் தேர்தலுக்கு இது வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான அச்சாரமாக இருக்கும்னே சொல்லலாம். முன்னாள் அதிமுக அமைச்சர் தான் செல்லூர் ராஜு. இவர் மதுரையில் மனித சங்கிலி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுக்கும்போது தமிழ்நாட்டில் போதைப் பொருள்லாம் ஏன் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிற கேள்விக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. அதாவது என்ன அப்படின்னா, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் வந்து போதைப்பொருள் கலாச்சாரத்தையே நாங்கள் ஒழிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அவர் வந்ததுக்கப்புறம் தான் போதைப்பொருள் கலாச்சாரமே அதிகமாகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு மாஃபியா கேங்கோட தலைவராக தான் திமுக அயலக தலைவராக இருந்த ஜாபர் சாதிக் செயல்பட்டிருக்காரு. அவரையே கட்சியில் வச்சுட்டு இவங்க வந்து போதைப்பொருள் எல்லாத்தையுமே வந்து குறைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து மிட்டாயில் கூட வந்து போதைப்பொருள் கலந்துருச்சு. யார் எப்போ என்ன சாப்பிடுவாங்கன்றது கூட தெரியாமல் பார்த்து பார்த்து பயப்பட வேண்டியதாக இருக்குது. அந்தளவுக்கு வந்து போதைப்பொருள் கலாச்சாரம் அதிகமாயிருச்சு. இதே இடத்துல அதிமுக ஆட்சியில் நாங்கள் ஜாபர் சாதிக்கை கைது பண்ணோம், அப்போ வந்து எந்த ஒரு பேச்சுமே பேசாதவங்க திமுக ஆட்சியில் ஜாபர் சாதிக்கை சும்மா உலக விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து 4 கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு, நிறைய படத்துக்கு வந்து ஃபைனான்சியலாக ப்ரொடியூசரும் பண்ணியிருக்காரு. இது எல்லாத்தையுமே திமுக தட்டி கேட்கலைன்னா என்ன அர்த்தம்? திமுகக்கு இதில் வந்து பங்கு இருக்குன்னு தானே அர்த்தம். நாங்களாம் ஏதோ குட்காலம் விஜய் பாஸ்கர் மாட்டிக்கிட்டாரு அப்படின்ற அந்த ஒரே காரணத்துக்காக அவர் வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு திமுக வந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்குச்சு. ஆனால் சட்டசபையிலேயே வந்து பல பேர் வந்து குட்கா வாயில் போட்டுக்கிட்டு வராங்க அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதியிருக்காரு. செல்லூர் ராஜு அவர்கள் எப்போவுமே வந்து சில விஷயங்கள் வந்து சொல்லும்போது வந்து காமெடியாக சொன்னாலும் அதில் வந்து ஒரு சென்சிட்டிவ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தரப்பிலிருந்து பேசப்படுது. இன்னொரு தரப்பில் இவர் எப்போவுமே இப்படி தான் ஏதாவது ஒரு முரணான பேச்சுகள் பேசிக்கிட்டு தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தரப்பிலிருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. திமுக கூட்டணியில் இருக்க மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு ராஜ்யசபா சீட்டு வந்து ஒதுக்குனாங்க. இது வந்து கமல்ஹாசன் வந்து பத்திரிகையாளருக்கும் அறிவித்தார். இந்நிலையில் இது சம்மந்தமாக மதுரையில் முன்னாள் அதிமுக அமைச்சரான செல்லூர் ராஜு கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, உலக நாயகன் மாதிரி சுற்றிக்கு இருந்தவர் இன்றைக்கி வந்து வடிவேலுவோட ரொம்ப மோசமான காமெடியனாகவே சுற்றிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நக்கலாக சொல்லியிருக்காரு. இதற்கு எதிர்ப்பும் கண்டனமும் தெரிவிக்கும் விதமாக மக்கள் நீதி மய்யம் கட்சியை சேர்ந்தவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் தான் 13 வருஷமாக ஆட்சியில் இருந்துருங்க, ஏதாவது மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்கீங்களா? ஏன் உங்கள் செல்லூருக்கு பக்கத்தில் இருக்க அந்த கம்மாவையாவது நீங்கள் தூர்வாரியிருக்கீங்களா? இதுவரைக்கும் ஒன்றுமே செஞ்சதில்லை. சட்டசபையில் போய் கேட்டு பாருங்கள் யார் மிகப்பெரிய காமெடின்னு, அப்போ சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் எங்கள் தலைவருக்கு நிகரான ஒரு தலைவர் கேள்வி எழுப்புனா கேளுங்க, நாங்கள் பதில் சொல்கிறோம். இந்த காமெடியான ஆட்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு 2021 ஆண்டிலிருந்து கடந்த ஜூன் மாதம் வரைக்குமே கிட்டத்தட்ட 15 லட்சம் புது ரேஷன் கார்டு மட்டும் விநியோகம் பண்ணியிருக்காங்க. ஆனால் சமீபத்தில் அந்த புது ரேஷன் கார்டு அடிப்படையில் சில நலத்திட்ட உதவிகளை வந்து அதில் ஆய்வு செய்கிறதுக்காக தற்காலிகமாக அதை விநியோகம் செய்கிறத வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கெல்லாம் எப்படி வந்து அந்த ரேஷன் பொருட்கள்லாம் கிடைக்கிறது கிடைக்காதா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு தமிழ்நாடு அரசு வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, இனிமேல் வந்து யார் யாரெல்லாம் ஆன்லைனில் ரேஷன் கார்டுக்காக அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்க வந்து கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு குறுஞ்செய்தி அனுப்பப்படும். அந்த குறுஞ்செய்தி மூலமாக அவங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு இல்லைனாலும் பரவாயில்லை, அவங்க வந்து அந்த ரேஷன் அரிசி எல்லாத்தையுமே வாங்கிக்கிறலாம் நியாய விலை கடைகளில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பயோமெட்ரிக் சென்சாரில் அவங்க ரேகையை வந்து அப்ளை பண்ணிட்டு அவங்க ரேஷன் பொருட்களையும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு புது ரேஷன் கார்டு தேவையில்லை, குறுஞ்செய்தியே போதுமானது அப்படிங்கிறது இதன் மூலமாக வெட்ட வெளிச்சமாக எல்லாருடைய டவுட்டையும் தமிழ்நாடு அரசு கிளியர் பண்ணியிருக்காங்க. திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலைச் சேர்ந்த 17 வயது சிறுமி அந்த ஊரில் கடந்த 9 தேதி அந்த கோவில் திருவிழாவில் நடந்த கலை நிகழ்ச்சியை பார்க்குறதுக்காக போயிருக்காங்க. அப்போது ஒரு 2 பேர் வந்து இந்த டான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பொண்ணுக்கிட்ட பேச ட்ரை பண்ணியிருக்காங்க.
அதுக்கப்புறம் வந்து அவங்கள யூடியூப்பில் வந்து இந்த மாதிரி டான்ஸ் பண்ணி அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லி பேசி அவங்கள வந்து ரெண்டு பேர் வந்து தேவையில்லாமல் வந்து சீண்டியிருக்காங்க பாலியல் வன்கொடுமையில். இதை பார்த்த ஒரு 5 பேர் மேலும் அவங்கள தனியாக கூட்டிகிட்டு போய் அன்றைய இரவு வந்து பாலியல் வன்கொடுமை நிறையா பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த இதை அந்த சிறுமி அவங்க பெற்றோர்கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்போது மகளிர் காவல் நிலையம் இந்த 7 பேர் மேலேயும் போக்சோ சட்டத்தை வந்து பாய்ச்சிருக்காங்க. ஏற்கனவே சமீபத்தில் பாண்டிச்சேரியில் ஒரு பெண் குழந்தை, அதே மாதிரி ஒரு அயலக பெண் வந்து வெளிமாநிலத்தில் வந்து இந்த புரூட்டலி ரேப்டு, இந்த மாதிரி சம்பவங்கள் நாளுக்கு நாள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனாலும் இந்த பாலியல் வன்புறுத்தல், அதே மாதிரி ஒரு 17 வயது சிறுமிக்கு இப்போ நடக்கிற ஒரு விஷயம், போக்சோ சட்டத்தையும் தாண்டி இந்த இது நடக்குது அப்படின்னா இதற்கு வந்து அரசு வந்து கடுமையான தண்டனை, மேலும் அதிகபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனை வரை கூட விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட ஒரு பேசுபொருளாகவே இது போய்கிட்டு இருக்கு. உச்சநீதிமன்றத்துடைய பார் அசோசியேஷனோட தலைவராக இருக்கிறது தான் ஆதிஷ் அகர்வாலா. இவர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அதாவது இந்த எலக்டோரல் பாண்டுக்கு உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு வந்து நியாயமான தீர்ப்பு தான், அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இதுக்கு வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கார்ப்பரேட் நிறுவனங்கள் எவ்வளோ வந்து நிதி கொடுத்தாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை 13ஆம் தேதிக்குள்ளே அவங்களோட வெப்சைட்டில் வந்து பட்டியலிட்டு தரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த இதுக்கு மட்டும் நீங்கள் தடை செய்யணும், காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் நிறுவனங்கள் இதன் மூலமாக வந்து நம்ம நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து தடைபடும், அதே மாதிரி வெளிநாடுகளில் இந்தியாவுக்கு இருந்த அந்த பேர் வந்து கெட்டு போயிடும். இப்போது அது ஒவ்வொருத்தங்களும் நம்ம வெளியிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் யாருமே இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து இந்த பேர் எல்லாம் பட்டியலிடப்படுறதை வந்து தற்காலிகமாக நீங்கள் நிறுத்தி வைக்கணும், இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இது இந்தியாவுக்கு நம்மளுக்கு நாமே சாவுமணி அடிச்சுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எலக்டோரல் பேண்டு அதை பேன் பண்ணி உச்சநீதிமன்றம் பேசினதுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் பார் கவுன்சில் தலைவர் வந்து குடியரசுத் தலைவருக்கு இந்த மாதிரி ஒரு கடிதம் அனுப்பிச்சுட்ருக்காரு. இது வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளிடையே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லியாகணும். கடந்த 2021ஆம் ஆண்டு பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததா முன்னாள் டிஜிபியாக இருந்த ராஜேஷ் தாஸ் அவர்கள் மீது வழக்கு சுமத்தி அந்த வழக்கு விழுப்புரம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் 3 ஆண்டு அவருக்கு சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுச்சு. இதே வழக்கை மேல்முறையீடு செஞ்சதுக்கப்புறம் விழுப்புரம் செஷன்ஸ் கோர்ட்டு வந்து போன 12ஆம் தேதி அவங்களுக்கு வந்து அந்த தீர்ப்பை உறுதிப்படுத்தினாங்க. உறுதிப்படுத்தினதுக்கப்புறம் இந்த வழக்கு மறுபடியும் மேல்முறையீடு செய்யணும் உயர்நீதிமன்றத்தில், அதாவது எனக்கு இந்த வழக்கிலிருந்து விடுதலை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஜோடிக்கப்பட்ட வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேல்முறையீடு உயர்நீதிமன்றத்தில் வச்சுருந்தாரு. இந்த வழக்கு நேற்று உயர்நீதிமன்ற நீதிபதியான நிர்மல் குமார் தலைமையில் நடைபெற்றுச்சு. இதை வந்து இந்த வழக்கை விசாரிக்கும் விதமாக சிபிசிஐடி தரப்பில் இருந்து பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ராஜேஷ் தாஸை அரெஸ்ட் பண்ண போகும்போது அங்கே அவர் இல்லாததுனால நாங்கள் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்கோம், அதே மாதிரி அவருடைய பாஸ்போர்ட்டையும் முடக்கிறதுக்கு நாங்கள் எல்லா இடத்துலையும் பேசியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இந்நிலையில் ராஜேஷ் தாஸ் தரப்பிலிருந்து ஆஜரான வக்கீல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிபிசிஐடி கொடுத்துருக்க இந்த விசாரணைக்கு எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படுது, அதுக்குள்ளே நாங்கள் பதில் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட நீதிபதியான நிர்மல் குமார் அவர்கள் இந்த வழக்கை வந்து மார்ச் 15ஆம் தேதி தள்ளி வச்சிருக்காரு. ஸோ பெண்கள் அப்படிங்கிற ஒருத்தவங்களுக்கு காவல்துறையாக இருந்தாலும் சரி எந்த துறையாக இருந்தாலும் சரி, யாரோ ஒரு உயர் அதிகாரியால் இந்த அநீதி இழைக்கப்படுறது தவிர்க்க முடியாததாகவே இன்றைக்கி தமிழ்நாட்டில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லியாகணும். முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் அதிமுக பொதுச் செயலாளர்னு பல பதவிகளை வச்சு அதுக்கப்புறம் துரத்தி அடிக்கப்பட்டவர் தான் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அவர் அதுக்கப்புறம் வந்து பாஜகவோட நீண்ட நெடிய கூட்டணி வச்சுக்கிட்டே தான் இருக்கார். இந்நிலையில் அவருக்கு வந்து இரட்டை இலை சின்னத்தினையோ அதே மாதிரி அதிமுகவுடைய லெட்டர் பேடையோ எதையுமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து உயர்நீதிமன்றம் வந்து அவருக்கு வந்து இடைக்கால தடை விதிச்சிருந்தாங்க. இந்நிலையில் பாஜகவுக்கும் ஓபிஎஸ்க்கும் இடையேயான அந்த கூட்டணி வந்து பேச்சுவார்த்தை நேற்று நள்ளிரவு ஒரு நட்சத்திர விடுதியில் நடந்துச்சு. விடிய விடிய நடந்த இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் அதாவது ஓபிஎஸ் தரப்பு அதிமுகவுக்கு 4 சீட்டு ஒதுக்குறது அப்படின்னும், அதே மாதிரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தினகரனுக்கு 4 தொகுதிகள் ஒதுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தரப்பில் பேசி முடிவெடுக்கப்பட்டுச்சு. இதை முடிச்சுட்டு வெளியில் வந்து செய்தியாளர்களுக்கு உற்சாகமாக பேட்டி எடுத்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், இந்த தடவை எந்தெந்த ஒரே கட்சியே வந்து 2 இடத்துல போட்டியிருக்கான சில சலசலப்புகள் இருந்துச்சு, அதை பேசி சரி செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இந்த தடவை நின்னா ரெட்டை இலை சின்னத்தில் தான் நாங்கள் நிற்போம் அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்லியிருக்காரு. இதன் அடிப்படை காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு
அப்படின்னு சொல்லி சற்று ஆராய்ந்து பார்க்கும்போது என்னென்னா, இதோடைய வழக்கு நேற்று விசாரணைக்கு வரும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, ஏற்கனவே வந்து உயர்நீதிமன்றத்தில் இந்த பிரதான வழக்கு வந்து வேற ஒரு கேஸாக இருக்குது, அதனால் உச்சநீதிமன்றம் இதை சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிற நிலைமையில் வேற ஒரு வழக்கு இருக்குது, அதனால் வந்து இப்போது நம்ம இதை பற்றி பெருசாக பேச வேணாம், இடைக்கால தடை விதிப்போம், இதை வந்து இன்னொரு நாள் விசாரணை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் வந்து அதுக்கு வாய்தா கொடுத்துருச்சு. ஸோ இதன் அடிப்படையில் ஒருவேளை ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னம் பயன்படுத்துறதுக்கு நீதிமன்றத்திலிருந்து சாதகமாக தீர்ப்பு வரலாம் அப்படிங்கிற அடிப்படை நம்பிக்கையில் கூட அவர் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப தகுந்த வட்டாரங்கள்லேருந்து இந்த பேச்சு வருது. எது எப்படியோ அதிமுக இரண்டு கட்சிகளாக பிரிஞ்சு இரட்டை இலை சின்னத்தில் ரெண்டு பேர் நிற்கிறது அப்படிங்கிறது சரியான முடிவாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது பொறுத்திருந்தான் பார்க்கணும். அமெரிக்க அதிபருக்கான தேர்தல் 4 ஆண்டுக்கு ஒரு முறை அமெரிக்காவில் நடக்கிறது வழக்கம். இந்நிலையில் அமெரிக்கா மாகாணத்தில் மொத்தத்துக்கே 2 பெரும் கட்சிகள் தான் இருக்குது, ஒன்று குடியரசு கட்சி, இன்னொன்று வந்து ஜனநாயக கட்சி. இந்த 2 கட்சிகளில் இருந்து தான் எப்போவுமே ஆட்கள் தேர்வு செய்கிறது வழக்கம். இந்நிலையில் வந்து ஒரு பக்கம் டொனால்டு ட்ரம்ப் நிற்கிறது உறுதியாகியிருக்கு, இன்னொரு பக்கம் மீண்டும் ஜோ பைடன் நிற்கிறதும் உறுதியாகியிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ஜோ பைடன் வந்து லோக்கல் சப்போர்ட் பெருசாக எடுக்கவே இல்லை, ஆனால் டொனால்டு ட்ரம்ப் வந்து லோக்கல் சப்போர்ட்டு நிறைய எடுத்திருக்காரு, அது ஒரு முக்கியமான காரணமாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை அதிபர் தேர்தலில் டொனால்டு ட்ரம்ப் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஜோ பைடன் அவர்கள் இந்த விலைவாசியை கட்டுப்படுத்த தவறியது, எக்கனாமிக் இம்பேக்ட் ஒரு பெருசாக அமெரிக்காவில் நிகழ்ந்தது, அதே மாதிரி நிறைய ரேசிசம் அதோட மர்டர்ஸ் இதெல்லாம் நடந்தது ஒரு முக்கியமான காரணமாக. ஸோ அங்கே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் வந்து அவர் வந்து நிலைநிறுத்த தவறுனது ஒரு முக்கியமான காரணமாக ஒரு சர்வேயில் சொல்லியிருக்காங்க. இந்நிலையில் 3வது முறையாக அதிபர் தேர்தலுக்கு டொனால்டு ட்ரம்ப் நிற்கிறாரு அப்படிங்கிறது அமெரிக்காவின் ஒரு பெரிய வரலாறாகவே பேசப்படுது.